செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை வளசரவாக்கம் காவலர்கள் இரண்டாவது முறையாக வழங்கிய சம்மனை பெற சீமான் மறுப்பு. வழக்கறிஞருடன் வந்து பெற்றுக் கொள்வதாக திருப்பி அனுப்பினார். டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்திக்க திட்டம். பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 12 சொந்த ஊர் செல்வதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு. பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். ஆவினில் நெய் வெண்ணெய் விலை உயர்வு. நெய் விலை லிட்டருக்கு 70 ரூபாய் அதிகரிப்பு. கடலூர் திருவாரூர் மாவட்டங்களில் 10 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி. நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் கடலூர் மருத்துவமனையில் தனி வார்டு அமைப்பு. சிவகாசி சாட்சியாபுரத்தில் மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த அவலம். அரசு உதவி பெறும் சிஎஸ்சி மனநலம் பாதிக்கப்பட்டோர் பள்ளியிலிருந்து வெளியான அதிர்ச்சி வீடியோ. கிருஷ்ணகிரி அருகே கிராம பகுதியில் சுற்றி வரும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். இரவு நேரங்களில் வெளியில் வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை. கோழிக்கோட்டில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுவன் கவலைக்கிடம். டெல்லியில் ஆர்டர் செய்யப்பட்ட உயிர்காக்கும் மருந்துக்காக காத்திருப்பு. சட்டமேதை அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் ஆன்மீக சொற்பொழிவாளரும் விஸ்வ ஹிந்து பரிஷத் முன்னாள் தலைவர் ஆர்பிவிஎஸ் மணியன் கைது. வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கலகம் செய்ய தூண்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நிலவில் உறங்கும் பிரக்யான் ரோவர் மீண்டும் செயல்படுமா? நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் சிறப்பு பேட்டி. திரும்ப ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு ஹோப்ஸ் இருக்கு. ஹோப்ஸ் இருக்கு. ஹோப்ஸ் நம்பிக்கையோட தான் இருக்கணும். இருக்கு. அது வந்து நடந்தா பெரிய அது ஒரு இன்னொரு ஒரு பாத் பிரேக்கிங் ஒன்லி. உயர்நீதிமன்றத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு யார் விசாரிப்பது என இன்று அறிவிக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். மகளிர் உரிமைத் தொகை திட்ட விண்ணப்ப நிலை குறித்து செப்டம்பர் 18 முதல் குறுஞ்செய்தி. ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ள ஏற்பாடு. நிபா வைரஸ் பரவல் எதிரொலியால் மாஹேவில் உள்ள பள்ளிகளில் மாஸ்க் கட்டாயம். தனி மனித இடைவெளியை பின்பற்றவும் மாணவர்களுக்கு அறிவுரை. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 15 அரிய வகை மலைப்பாம்பு குட்டிகள் அணில் பறிமுதல். தாய்லாந்துக்கே திருப்பி அனுப்ப முடிவு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் பல பரீட்சை நடத்தப்போவது யார்? இலங்கை பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அதிமுக பொதுச்செயலாளர் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். தொடர்ந்து இன்று இரவு 8 மணிக்கு அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து பேசப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டம், நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாஜக தலைவர் ஜே பி நட்டா புனேவில் உள்ளதால் அவருடன் சந்திப்பு எதுவும் இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம்.
மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பட்டித்தொட்டி முதல் பட்டினக்கரை வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமும் முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஏற்பாடுகளை திமுக நிர்வாகிகள் செய்திட வேண்டும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தொடர்பாக வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் 1000 ரூபாய் திட்டத்தை முன்னிறுத்தி கலைஞர் உரிமை தொகைக்கு நன்றி, உரிமைத்தொகை 1000 போன்ற வாசங்களை எழுதி வீடுகளில் கோலமிடுவதை மாவட்ட செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் கூடக்கூடிய இடங்களில் சுவரொட்டி ஒட்டி விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும், பேருந்து நிலையங்கள் அங்காடிகள் உள்ளிட்ட இடங்களில் இனிப்பு வழங்கி கொண்டாட வேண்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கட்சியின் சுவர் விளம்பரங்களில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து, புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், கலைஞர் உரிமைத்தொகை ஆகிய திட்டங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் சுவர் விளம்பரங்களை எழுத வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளூரில் ஆட்டோ ஏற்பாடு செய்து குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு அனைத்து பகுதிகளிலும் திமுக அரசின் 2 ஆண்டு சாதனைகளை விளக்கி பிரச்சாரம் செய்திட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கில் தனது முடிவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று அறிவிக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து வேலூர் நீதிமன்றம் அறிவித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை ஆகஸ்ட் 10 விசாரணைக்கு எடுத்திருந்தார். இந்த வழக்கு செப்டம்பர் 7 விசாரணைக்கு வந்தபோது தங்களது தரப்பு விளக்கத்தை கேட்கவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்ற மாற்றம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நிர்வாக உத்தரவு குறித்து வழக்கில் பதிவுத்துறையை சேர்த்து விளக்கத்தை கேட்டிருக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கும் வழக்குகளை தலைமை நீதிபதி பரிந்துரைத்து அதை வேறு நீதிபதிதான் விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பொன்முடி தரப்பில் விழுப்புரத்திலிருந்து வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றிய உயர்நீதிமன்ற நிர்வாக முடிவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், தாமாக முன்வந்து எடுத்த மறு ஆய்வு மனுவை வேறு நீதிபதி விசாரிப்பதுதான் நடைமுறை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கை தானே விசாரிப்பதா அல்லது வேறு நீதிபதிக்கு மாற்றுவதா என்பது குறித்து 1 வாரத்தில் முடிவெடுப்பதாக தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த வழக்கு இன்று 127 வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடி வழக்கை தானே விசாரிக்கப் போகிறாரா அல்லது வேறு நீதிபதி விசாரிக்க பரிந்துரைக்கப் போகிறாரா என்பது அப்போது தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 18 தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரின் நிகழ்ச்சி நிரல் விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்றத்தின் 75 ஆண்டுகால பயணம் குறித்து சிறப்பு கூட்டத்தில் விவாதம் நடத்தப்பட உள்ளதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. 75 ஆண்டுகால நாடாளுமன்ற பயணத்தின் சாதனைகள், அனுபவம், நினைவுகள், கற்றல்கள் பற்றி விவாதம் நடத்த இருப்பதாகவும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் அனுபவங்களை இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கும் மசோதா தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இது தவிர்த்து மேலும் 3 முக்கிய மசோதாக்களையும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் அது பற்றி நிகழ்ச்சி நிரல் அறிவிப்பில் எந்த தகவலும் இடம்பெறவில்லை. காஷ்மீரில் நடந்த என்கவுண்டரில் ராணுவ அதிகாரிகள் 2 உட்பட 3 வீரமரணம் அடைந்தனர். அனந்த்நாக் மாவட்டம் கோக்கர்னக் பகுதியில் பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதலில் ஈடுபட்டனர். அதற்கு பதிலடியாக ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பதில் தாக்குதல் நடத்தினர். அப்போது ராணுவ கர்னல் மன்பிரீத் சிங், மேஜர் ஆஷிக் தன்சுக் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் ஹுமாயன் பட் ஆகியோர் வீரமரணம் அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டது. இந்நிலையில் பயங்கரவாத தாக்குதலில் உயிர்நீத்த டிஎஸ்பி ஹுமாயன் பட்டின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, டிஜிபி தில்பக் சிங் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிர்நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரியின் குடும்பத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா்.